ஹலோ வீவர்ஸ், June 21 காலையில் சரியாக 7:31 பௌர்ணமி திதியானது ஆரம்பமாக போகிறது. இதன் பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களும் ஏற்பட போகிறது. இந்த மாற்றத்தினால் கும்பராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கப் போகுதா இல்லை என்றால் ஏதாவது கெட்டது நடக்கப் போகுதா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். காரணம் என்னன்னா, பொதுவாகவே கிரகங்களுடைய மாற்றங்களானது மனிதனுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான ஏற்ற இறக்கங்களை கொடுக்க கொடுங்க. அந்த வகையில தான் கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில தொழில் சார்ந்த வாழ்க்கை எப்படி அமைய போகிறது, குடும்ப வாழ்க்கையில இருந்து கொண்டு இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே தீரப்போகிறதா, ஆரோக்கியத்துல அவ்வப்போது ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனை தீர ஆரம்பிக்குமா, முன்னேற்றமானது ஏற்பட ஆரம்பிக்குமா, நீங்க நினைச்சது நடக்குமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீடைலா தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 21/6/2024 வெள்ளிக்கிழமை ஆணி பௌர்ணமியில இருந்து அடுத்து வரக்கூடிய 16/7/2024 வரையிலான இந்த இடைப்பட்ட நாட்கள் முழுவதும் கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களானது ஏற்பட போகிறது, அதுலேயும் கும்பராசி நேயர்களுக்கு 7.5 சனியுடைய 2 கட்டமான முக்கிய ஜென்ம சனியானது நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்திலேயே சனியுடைய வக்ரமும் பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள்ல ஏற்பட போகிறது. இதன் விளைவாக என்ன மாதிரியான மாற்றங்களையும் தாக்கங்களையும் கும்பராசி நேயர்கள் சந்திக்க போறாங்க. மேலும் சனியினால் எந்தவித சங்கடங்களும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பௌர்ணமி தினத்தன்று இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. இதன் மூலமாக நீங்க நினைச்சது நடப்பதோடு நீங்க தெரிந்தோ இல்லைன்னா தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் நீங்கி அந்த விளக்கோடு வெளிச்சம் போல உங்களுடைய வாழ்க்கையும் பிரகாச ஆரம்பிக்குங்க. கும்பராசி நேயர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு June 21 பௌர்ணமிக்கு பிறகு கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சனி உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்ய போகிறார். அவரது வக்ர காலத்தில் மிகுந்த விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டுங்க. உற்சாகம் குறைய ஆரம்பிக்கும் உடல்நல தொல்லைகளானது அதிகமாக ஏற்பட ஆரம்பிக்குங்க. அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கமும் இருப்பதால அதிக செலவு செய்யக்கூடிய சூழலானது உருவாகுங்க. இது போன்ற சில பிரச்சனைகள் ஏற்பட போகிறது. இந்த பிரச்சனைகள் எதுவும் ஏற்படக்கூடாது அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க பௌர்ணமி நாள் இரவு சரியாக 8 அளவுல பாத்தீங்கன்னா உங்க வீட்டு நிலவாச படியில நின்று கொண்டு கிழக்கு பக்கம் பார்த்தவாறு சின்னதா அகல் விளக்கு வைத்து அதுல நீங்க நல்லெண்ணையும் பஞ்சுத்திரியையும் போட்டு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க. தீபம் ஏற்றுவதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா இந்த சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் தீரணும், நாங்க தெரிந்தோ இல்லைன்னா தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் குறையணும் அப்படின்னு மனதார பாத்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து நீங்க வழிபாடு செய்துக்கோங்க. இஷ்ட தெய்வ திருமந்திரத்தையும் பாத்தீங்கன்னா 9 உச்சரித்துக்கோங்க. உங்களுக்கு நீங்க நினைச்சது எல்லாமே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குங்க. பாவங்கள் குறைந்து விட்டாலேயே தன்னால உங்களுடைய வாழ்க்கையில நல்லதானது அதிகமாக நடக்க ஆரம்பிக்குங்க. மேலும் ஆணி மாதம் 5 கும்பராசியில சனியானது வக்ரம் பெறப்போகிறது. சோ உங்களுடைய ராசிநாதனாகவும் விரையாதிபதியாகவும் விளங்குபவர் தான் சனி பகவான். அவர் வக்ரம் பெறுகின்ற இந்த நேர காலத்துல உங்களுக்கு மனக்குழப்பங்களானது கும்பராசி நேயர்களுக்கு அதிகமாக ஏற்படுங்க. எதை செய்தாலுமே அதுல ஒரு விதமான மனக்குழப்பத்திலேயே இருப்பீங்க. இதன் மூலமாக செய்கின்ற காரியங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு காரிய வெற்றியும் ஏற்படாமல் இருந்து கொண்டு இருக்குங்க. எதையுமே துணிந்து செய்ய முடியாது. எந்த ஒரு காரியத்தையுமே ஒரு முறைக்கு இருமுறை செய்ய வேண்டிய ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலையானது உருவாகுங்க. நீங்க செய்ய போகின்ற விஷயங்கள்ல காரிய தடையானது ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க. இதன் மூலமாக ஒரு முறைக்கு இருமுறை செய்ய வேண்டிய சில சூழ்நிலை மாற்றங்களும் ஏற்படலாம். பொருளாதார பற்றாக்குறையின் காரணமாக ஒரு சிலருக்கு கைமாற்று வாங்கக்கூடிய சூழல் கூட ஏற்படலாம். உத்தியோகத்துல நீண்ட தூரத்திற்கான மாறுதல்கள் வரலாம். சாதாரண சிகிச்சையிலேயே குணம் பெற வேண்டிய உடல்நிலையானது இப்பொழுது ரண சிகிச்சை செய்யக்கூடிய நிலைக்கு கூட தள்ளப்படலாம். சனி கவசம் பாடி சனிக்கிழமை தோறும் சனி பகவான வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக பணியில இருக்கக்கூடிய தொய்வானது அகல ஆரம்பிக்குங்க. சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் தீர ஆரம்பிக்குங்க. சனீஸ்வர கோவிலுக்கு சென்று அங்கு பார்த்தீங்க 2 தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. இதன் மூலமாக கொஞ்சம் சனியுடைய தாக்கம் குறைய ஆரம்பிக்குங்க. மேலும் பாத்தீங்கன்னா ஆணி 12 கடக ராசிக்கு புதன் செல்ல போகிறார். உங்களுடைய ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியான அவர் 6 வரும்போது எதிரிகள் விலக ஆரம்பிப்பார். இல்லம் தேடி ஒரு நல்ல தகவலானது வரப்போகிறது. வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை பெற்றுத்தர கொடுங்க. நம்பிக்கை உரியவர்கள் நல்லது நடக்க வழிகாட்டுவார்கள். மாமன்
கடன் மைத்துனர் வழியில மங்கள நிகழ்ச்சிகளானது நடைபெறக்கூடிய வாய்ப்புகளானது கும்பராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வகையில கும்பராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளுடைய நட்பால உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய வகையில கும்பராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. மேலும் ஆணி 23ஆம் தேதி கடகராசிக்கு சுக்கரன் செல்ல போகிறார். இது உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான அவர் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேர காலமானது தாய் வழி ஆதரவானது உங்களுக்கு உண்டுங்க. உற்ற துணையாக உங்களுக்கு இருப்பாங்க. அதே போல பிரபலங்களின் தொடர்பால பெருமைகளை காணக்கூடிய வகையில கும்பராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. மேலும் கும்பராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோகம் மற்றும் தொழிலில் உயர்நிலை அடைய சந்தர்ப்பங்கள் கைகூடி வரக்கூடும். மொத்தத்தில் இந்த காலகட்டமானது இனிய காலமாகவே அமைய போகிறது. பணிபுரியக்கூடிய இடத்துல மறுக்கப்பட்ட சலுகைகளானது உங்களுக்கு சாதகமாக கிடைக்கப் போகிறது. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த ஆணி மாதத்துடைய இறுதியில் அதாவது 27ஆம் தேதி ரிஷபராசிக்கு செவ்வாய் செல்ல போகிறார். உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது குருமங்கள யோகமானது உருவாக போகிறது. எனவேதான் இல்லத்துல மங்கள ஓசை கேட்கக்கூடிய வாய்ப்புகளானது உண்டுங்க. வாசல் தேடி வந்த வரன்கள் திரும்பி சென்று விட்டதே அப்படின்னு கவலைப்பட்டவர்கள் இப்போது மகிழ்ச்சி அடையக்கூடிய விதத்துல பணமாலை சூடக்கூடிய வாய்ப்பானது வரப்போகிறது. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க போகிறது. மேலும் கும்பராசி நேயர்களுக்கு உடன் பிறப்புகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ரொம்பவே உதவிகரமாக இருப்பாங்க. பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு மேலிடத்து நிர்பந்தமானது அதிகரிக்கும். வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதை விரிவு செய்ய போதுமான பொருளாதாரமானது கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊர் மாற்றம் உறுதியாகலாம். கலைஞர்களுக்கு நிதி பற்றாக்குறை ஏற்படலாம். மாணவ மாணவிகளுக்கு ஆசிரிய பெருமக்களின் அறிவுரையானது முன்னேற்றத்திற்கு ரொம்பவே உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடும். பெண்களுக்கு வரவை காட்டிலும் செலவுகள் அதிகமாக இருக்கும். குறிப்பாக ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டு இருக்குங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்று சொல்வதற்கு ஏற்ப உடல் ஆரோக்கியமானது சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் எல்லா பிரச்சனைகளையுமே பார்த்தீங்கன்னா சமாளிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் மனதில் செயல்படுங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கும்பராசி நேயர்கள் ஓரளவுக்கு எல்லா விஷயங்களிலுமே ஜாக்கிரதையாக தாங்க இருக்கணும். குறிப்பாக சனியுடைய வக்ரம் ஏற்பட போவதால எல்லா விஷயங்களிலும் நிறுத்தி நிதானமாக பொறுமையோடு அணுகுவது நல்லதாக இருக்கக்கூடுங்க. சில இடங்களில் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியாக இருப்பது பல பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 22, 23, 29, 30 ஜூலை மாதத்தில் 3, 4, 15 மற்றும் 16. அதே போல உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம். எனவே கும்பராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயா நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் 3 முறை டைப் பண்ணுங்க. ஏன் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்குங்க. ஸோ சனிக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வெற்றிலை மாலை இல்லனா வடைமாலை சாற்றி வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாகவும் சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் பாதிப்புகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா தீர ஆரம்பிக்குங்க. உங்களால் இந்த வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா எளிமையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சனீஸ்வர கோவிலுக்கு அதாவது சிவபெருமானுடைய கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கும் நீங்கள் எல் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். இதைவிட மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி அதாவது ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அப்படின்னு ஒரு தனி சிறப்பு இருக்குங்க. பௌர்ணமி அப்படின்னா அது ஒரு மங்களகரமான நாள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த முறை மங்களகரமான வெள்ளிக்கிழமை அன்றே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சுக்கரவார பௌர்ணமியும் பார்த்தீங்கன்னா நமக்கு சேர்ந்து வந்திருக்குங்க. ஸோ இந்த ஒரு அருமையான அதிசக்தி வாய்ந்த இந்த நாட்களில் நம்ம மனதார பார்த்தீங்கன்னா நமக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை நினைத்து நம்ம ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளும்போது அந்த தீபத்துடைய வெளிச்சம் போலவே நம்முடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா வெளிச்சத்தை பெற ஆரம்பிக்குங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தெரிந்தோ இல்லைனா தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்குங்க. ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் இந்த பௌர்ணமி அன்று செஞ்சிடுங்க. இந்த ஒரு பௌர்ணமி திதியானது பார்த்தீங்கன்னா June 21ஆம் தேதி காலையில் 7:31 தொடங்கி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 6:37 வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் நீடிக்கப் போகுதுங்க. ஸோ முழு பௌர்ணமியாக இந்த வெள்ளிக்கிழமை அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வெள்ளிக்கிழமைனால தவற வச்சாதீங்க. எளிமையாக ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி இந்த ஒரே ஒரு தீபத்தை வீட்டுக்கு வெளியே ஏற்றி வைத்து விடுங்க. இந்த வெளிச்சமானது வாழ்க்கையில் நிச்சயமாக வெளிச்சத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறதுல துளியளவுக்கும் சந்தேகம் வேண்டாம்.
மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.